அனைவருக்கும் வணக்கம். வண்டி அபேசிட்டி பிஎஸ் 6 வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் ஒன்னொன்னா செக் பண்ணப்போ கரண்ட் வரல. இந்த காயில ஆல்ரெடி நான் வந்து ஆர்டர் பண்ணி போட்டிருந்தேன். ஒயர் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்குன்ட்டு. இந்த ஆர்டர் பண்ணி போட்டிருந்தேன், ஆர்டர் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ கரண்ட் வரல, விட்டு விட்டு வருது, திடீர்னு வருது, திடீர்னு வரமாட்டேந்து. அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக சரி இதை மாற்றி பார்க்கலான்னு மாத்திரேன். இப்போ இதில் வந்து மல்டிமீட்டரில் எப்படி பழசு செக் பண்ணுறோம், அப்படியே மல்டிமீட்டரில் புது காயில் வாங்கின்னு வந்திருக்கேன். பிஎஸ் 6 716 ரூபா வருது இதுல போட்டிருக்கு. நான் வந்து 695 ரூபா. இப்போ வாங்கின காயில் புது காயில். ரெண்டுத்தையும் மல்டிமீட்டர்ல நம்ம செக் பண்ணிடலாம். மல்டிமீட்டரில் 200K செட் பண்ணிக்கணும். இதில் 2 பின் இருக்கும். ரெண்டு பின்லேயும் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் டச் பண்ணிங்கன்னா ஜீரோன்னு வருது. பழசில் வந்து வேல்யூ காட்டி மறையுது, திடீர்னு வருது, திடீர்னு மறையுது. லாஸ்டாக பார்த்தீங்கன்னா ஜீரோவில் நிற்கிது. ரெண்டாவது முறையும் வச்சு பார்த்துட்டா ஜீரோவில் தான் இருக்கு, வேல்யூ காட்டல. இப்போ கண்டினியூட்டி மூடு வச்சிருக்கோம். ஆனா பசர் சவுண்டு வருது, வேல்யூ எதுவும் காட்டல, பசர் சவுண்டு வருது. திடீர்னு பசர் சவுண்ட்லயே மல்டிமீட்டர்ல பசர் சவுண்ட்லேயே வந்து வேல்யூ அதிகமாக காட்டுது. 6, 7 காட்டுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா 4 காட்டுது. பசர் சவுண்டு வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 4, ஃபஸ்ட்டு செக் பண்ணப்போ 6, 7 காட்டுச்சு, இப்போ 4 காட்டுது. வேல்யூ கரெக்டான வேல்யூ காட்டலாம், மாறி மாறி காட்டுது. ஆனால் பசர் சவுண்டு வருது. பொதுவாக பசர் சவுண்டு வந்தால் காயில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பசர் சவுண்டு வருது, ஆனால் வேல்யூ வந்து ஒரு கரெக்டான வேல்யூ காட்ட மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு செக் பண்ணது இந்த 2 ஒயர்லேயும் ப்ளஸ் மைனஸ் வச்சு செக் பண்ணோம். ரெண்டாவது பசர் மூடுக்கு மாற்றி பசர் சவுண்டு வருதான்னு பார்த்தோம், வேல்யூ எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தோம். இப்போ மூணாவது மைனஸை வந்து ப்ளக்கு அடாப்டர் கனெக்ட் பண்ணுற இடத்துல சொருகிட்டேன். ப்ளஸ்ஸை வந்து 1 வைக்கிறேன், 2 பின் இருக்கும், 1 பின்னில் வைக்கிறேன். வேல்யூ 13.1 காட்டுது. இப்போ ரைட் சைடில் இருக்கிறதுல வைக்கிறேன்,
அதே 13.1 காட்டுது. இது வந்து பழைய ஹெச்டி காயில் பவர் காயில வந்து நம்ம செக் பண்ணதில் கிடச்ச ஓம்ஸ் வேல்யூ. இப்போ புது காயில நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பழைய காயிலில் செக் பண்ண மாதிரி புது காயிலையும் இந்த ரெண்டு ஒயரும் செக் பண்ண போகிறோம். இந்த லாக்கு மேலே வரா மாதிரி அடையாளம் வச்சிங்க. இந்த லாக்கு மேலே வரா மாதிரி அடையாளம் வச்சிங்கன்னா லெஃப்ட்டில் வர்றது ப்ரௌன் கலர் ஒயரு, ரைட்டில் வர்றது ஒயிட்டில் ரெட்டு. இந்த லாக்கு மேலே இருக்கிற மாதிரி ப்ளஸ் மைனஸ் நீங்க மாத்தி வைக்கலாம், ஒரே வேல்யூ தான் காட்டும். பாத்துங்க, ஜீரோ தான் காட்டுது. ப்ளஸ் மைனஸ் மாத்தி வச்சும் காட்டுறேன், அதே ஜீரோ தான் வருது. புது காயிலும் அடுத்தது பசர் மூட்ல வச்சிங்க. இதுதான் பசர் மூடு. பசர் மூட்ல வச்சுட்டு ரெண்டு ஒயரையும் டச் பண்ணீங்கன்னா சவுண்ட் வரும். அங்க வேல்யூ 1 காட்டும், ஒரு சில மீட்டர்ல 0 காட்டும். இதுதான் கண்டினியூட்டி மூடு. இப்ப கண்டினியூட்டி மூட்ல இதுல எவ்வளவு வேல்யூ காட்டுதுன்னு பாத்திரலாம். கண்டினியூட்டி சவுண்ட் வருதான்னு செக் பண்ணிடலாம். கண்டினியூட்டி மூடில் சவுண்டு கிளியராக வருது. அந்த வேல்யூ பாருங்கள், 2-3 தான் காட்டுது. ரெண்டு அல்லது 3 இவ்வளோ தான் வருது. பழசில் வந்து 4, 5, 6, 7 வரைக்கும் கூட காட்டுச்சு. இதுல 2 மேலே காட்டவே இல்லை. ப்ளஸ் மைனஸ் மாத்தியும் கொடுத்து பார்த்துடலாம். இப்ப ப்ளஸ் இந்த பக்கம் கொடுத்துட்டு மைனஸ் அந்த பக்கம் கொடுக்குறேன். அதே வேல்யூ தான், 2 தான் காட்டுது. மூணாவது பிளக் ஒயர் அடாப்டரில் மைனஸை கனெக்ட் பண்ணிட்டேன். அதில் அடாப்டர் இல்லை, இல்லை பழசில் இதுலேயும் அடாப்டர் எடுத்துடலாம். அடாப்டர் எடுத்துட்டேன். மைனஸ் அதில் சொல்லிட்டேன், 20K வச்சுட்டேங்க. நீங்கள் 20K வச்சாலும், 200K வச்சாலும் வேல்யூ ஒரே வேல்யூ தான் காட்டும். பதிமூணு புள்ளி 3 காட்டுது. பழசுல 13.1 தான் காட்டுச்சு, இதுல 13.3 காட்டுது. ஒரு சில வண்டி வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும். காயில் கடையிலேயே எடுத்துகிட்டு போய் செக் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஆனால் வண்டியில் போட்டிங்கன்னா வண்டி கரண்ட் வராது.
அப்படி ஒரு சில கம்ப்ளைண்ட் தான் வரும். அதனால் நீங்கள் புதுசு மாற்றி பார்க்கறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பதிவை போடுறேன், உங்களுக்கு ஏதாவது தெரியும்னாலும் சொல்லுங்கள், நான் கற்றுக்கிறேன். நான் சொன்னதில் தவறு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இப்போ ரெடி பண்ணுற இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, வண்டி நல்லா ஓடிகிட்ருக்கோம், 5 நாளும் ஓடும், 10 நாளும் ஓடும், திடீர்னு நின்றோம், கரண்ட்டே வராது ஃப்ளக்கில், திடீர்னு கரண்ட்டு வரும். நம்ம எதுவுமே பண்ணலனாலும் தானாக கரண்ட்டு வரும். இதை நீங்கள் இந்த ஈசிஎம் போர்டு ஒயரிங்கு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது வந்து ஒரு காயில் வந்து மாற்றி பாருங்கள், இந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ மாற்றின இந்த வண்டியில் ஒரு மாதம் ஓட்டிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டு திருப்பி வருதான்றதை செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் போடுறேங்க, அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வரலன்றதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ இந்த புது காயில மாற்றி வண்டியில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பவர் காயில் மாற்றுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த ஒரு நெட்டு கழட்டிட்டு புது காயில் வச்சு டைட் பண்ணுறேங்க. இந்த போல்டு 8 சைஸு, தலை மரம் வந்து 10 சைஸு, உள்ளே அதுக்கேற்ற காடி கரெக்டாக இருக்கும். உக்கார வச்சு டைட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் அதை டைட் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுக்க முடியாது, அதனால் மாட்டிட்டு காட்டுறேங்க. அதாங்க மாட்டி முடிச்சாச்சு, வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்தா சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணு. நன்றி, வாழ்க வளமுடன்.